நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வேலைப்பதிவு அலுவலகம் மூலமாக சீனியாரிட்டி அடிப்படையில் வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் வேகன்சி வந்து 5 வேகன்சி. இந்த அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் டேட் வந்து 4/12/20. இந்த ஜாப் வந்து எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்து வட்டத்தில் காலியாக உள்ள 5 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டத்தில் கொல்லப்பட்டி, குட்டம், வேள்வார் கோட்டை, தென்னம்பட்டி, ராமநாதபுரம் ஆகிய 5 வருவாய் கிராமங்களில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. காலி பணியிடம் உள்ள கிராமம் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள். கொல்லப்பட்டி கிராமத்துக்கு வந்து பிசியில் வந்து முஸ்லீம் இல்லாதவங்க பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். குட்டம் கிராமத்தில் வந்து எம்பிசி சேர்ந்தவங்களில் இராணுவத்தினர் சி மற்றும் டி பிரிவு ஆண் பெண் இருபாலுமே விண்ணப்பிக்கலாம். வேள்வர் கோட்டை கிராமத்திற்கு எஸ்சி பிரிவில் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இப்பிரிவில் அருந்ததியினருக்கும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. தென்னம்பட்டி கிராமத்தில் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி பிரிவினரும் சீர் மரபினரும் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ராமநாத கிராமத்திற்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த பிசி அல்லாத முஸ்லீம் இருபலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் 5 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க குறைந்தபட்சம் அதிகபட்சமாக டிகிரி, டிப்ளமோ, எனி டிகிரி படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். விருப்பம் இருந்தால் விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் 5 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வந்து 21 ஆண்டுகள் குறைந்தபட்ச வயதாக இருக்க வேண்டும். 1/7/2020 அன்றைய தேதியின்படி 21 வயது முடிவடைந்திருக்க வேண்டும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு 30 வயது வரைக்கும், எம்பிசிக்கு 32க்கும், ஒரு மிகவும் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு 35 ஆண்டுகளும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள பதிவுகள் 4. நீங்கள் முன்கூட்டியே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் 5 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 2010, 2011, 2012, 2018 சீனியாரிட்டி அடிப்படையில்னா 2010 வந்தவங்களுக்கு முன்னுரிமை முதலிலும், 2011 இரண்டாவதும், 2012 அடுத்தடுத்து போகும். மேற்குறிப்பிட்ட தகுதிகளுடைய நபர்கள் கல்வி தகுதி, இருப்பிடச் சான்று, வயதுச் சான்று மற்றும் ஆவணங்களில் உங்களோட செல்ஃப் அட்டாச்சேஷன் செய்து நகல்களுடன் வேடசந்தூர் வட்டாட்சி அலுவலகத்திற்கு 15/12/2020 அன்றைய தேதியின் நேரம் 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். வேடசந்தூர் வட்டாட்சியர் திருமதி லதா அவர்கள் தெரிவித்துள்ளார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை வீடியோ போடுறோம், அதனால் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும், கொஞ்சம் போக போக சரி செய்து கொள்கிறோம். ஏதாச்சும் தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும் மன்னித்துருங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. இது மட்டுமல்ல, நம்ம சேனலில் இனி நோட்டிஃபிகேஷன் டெய்லி வரும், அதனால் டெய்லி நோட்டிஃபிகேஷன் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.